வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இந்த பாட்டு உருவான விதத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பாட்டு சொன்ன உடனே பல பேர் கவியரசர் கண்ணதாசன் பாட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இது வேற யார் பாட்டு அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இது இப்போ ஏதாவது கந்தன் கருணை அப்படிங்கிற படத்துக்கான வேலைகள் நடந்திருக்கு. இந்த படத்துடைய தயாரித்தவர் ஏஎல் சீனிவாசன், கவியரசர் கண்ணதாசனுடைய அண்ணன். இந்த படத்துக்கு பாட்டு எல்லா பாட்டும் எழுதினவர் கவியரசர் கண்ணதாசன். இந்த படத்துக்குள்ளே இசையமைச்சவர் கே வி மகாதேவன் தெரியும். இந்த படம் ஏபி நாகராஜ் வெளிவந்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படிங்கிற பாட்டு ஒலிக்குது. நீங்கள் யூடியூப்பில் கேட்டிங்களா, ரெண்டு வெர்ஷனாக இருக்கும். ஒரு வெர்ஷன் சூலமங்கல ராஜலட்சுமியும் பி சுசீலாவும் பாடினது கந்தன் கருணை படத்துக்காக. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலி. இன்னொரு வெர்ஷன் வந்து சூலமங்கலம் சகோதரிகள் பாடினது. இந்த பாட்டை கேட்டவுடனே மூணு பேருமே மெய் சிலிர்த்து உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும் போது ஏபி நாகராஜன் சொல்கிறார் கவியரசர் கண்ணதாசன்ட்ட, நம்ம இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு பாட்டு எழுதுனானே, நீங்கள் எழுதலாமே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கவியரசர் கண்ணதாசன் சொல்கிறாரு, இந்த மாதிரி பாட்டு என்ன, இந்த பாட்டே வச்சுக்கலாமே அப்படிங்கிறார். என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறார். ஆமாம், பாட்டு ரொம்ப ரொம்ப என்னை விட ரொம்ப நல்லா எழுதியிருக்காப்புல, நான் எழுதிருந்தா கூட இப்படி எழுதியிருக்க முடியாது, ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காரு, அதனால் இந்த பாட்டை இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. இது கவியரசர் கண்ணதாசனுடைய பெருந்தன்மை. என்ன பெருந்தன்மை அப்படின்னா, இவர் பல பரிச்சாத்த முயற்சிகளை பண்ணி பார்ப்பார். ஒரு முறை ஒரு கவியரங்கம் நடக்குது. இந்த கவியரங்கத்துக்கு தலைமை கவியரசர் கண்ணதாசன். இன்னொரு கூட பாடுற ஒரு கவிஞருடைய கவிதையை இவர் வாங்கிக்கிறார். இவருடைய கவிதையை அவற்றை கொடுக்குறாரு, கொடுத்து வாசிக்க சொல்கிறாரு. என்னென்னா, அந்த கவிஞருடைய, அவர் பிரபலமாகாதவர், அந்த கவிதையை இவர் கவிதையாக மேடையில் இவர் வாசிக்கிறார். கைதட்டல் எக்கச்சக்கமாக விழுகுது. இப்போ கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதையை மாற்றி அந்த கவிஞர் வாசிக்கிறாரு. வாசிக்கிறப்ப கைதட்டல் ரொம்ப குறைவாக இருக்குது. முடிக்கும்போது சொல்கிறாரு, இப்போ நான் பாடுறனே இது அந்த கவிஞருடைய கவிதை, அவர் பாடினாரே அது என்னுடைய கவிதை, நாம் பாடின அவர் கவிதைக்கு நிறைய கைதட்டல் கொடுத்தீங்க, அவர் பாடின என் கவிதைக்கு நீங்கள் கைதட்டல் ரொம்ப குறைவாக கொடுத்தீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யார் வாயால் எது வருது அதுக்கு தான் மதிப்பு இருக்குது அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசன் சொல்கிறாரு, இந்த பாட்டு எழுதினவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. பூவை செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பூவை செங்குட்டுவன் என்னை விட சிறப்பாக எழுதியிருக்காரு, ஆனால் இதில் ஒரே ஒரு திருத்தம் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு சென்னையிலே சென்னையிலும் கந்த கோட்டம் உண்டு அப்படின்னு இருக்கு, அதை சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டுன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அடுத்த சினிமாவுக்கு இந்த பாட்டு மாற்றம் செய்யப்படுது. இந்த பாட்டு யார் எழுதுனது அப்படின்னா, பூவை செங்குட்டுவன். இந்த பழத்து பாட்டுக்கு இசையமைச்சவர் குன்னக்குடி வைத்தியநாதன். இந்த குன்னக்குடி வைத்தியநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய அளவுக்கு பிரபலமாகாத, சினிமாவில் பிரபலமாகாத காலம். அந்த காலத்தில் ஒரு முருகனை பற்றின ஒரு தொகுப்பு போடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு முருக கானாமிரதம் அப்படின்னு பேர் வைக்கிறார். இதில் சோழமங்கலம் சகோதரிகள் பாடுறாங்க. பூவை செங்குட்டுவனை எழுதுறதுக்காக கேட்குறார். பூவை செங்குட்டுவன் முடியாது அப்படிங்கிறார். ஏன் முடியாது அப்படிங்கிறனா, அவர் திராவிட சிந்தனையில் மேலோங்கி இருந்தவர். அதே மாதிரி அரை பேரறிஞர் அண்ணா கூடையும் டாக்டர் கலைஞர் கூடையும் ரொம்ப ரொம்ப அபிமானத்தோட மரியாதையோடு இருந்தவர். நிறையா திராவிட சிந்தனைகளில் ஈர்க்கப்பட்டவர். அவரை கூப்பிட்டு முதல் முறை கேட்குறாரு, முடியவே முடியாதுன்னு மறுத்துறாரு. ஆனால் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு தெரியுது, இவர் எழுதுனா பாட்டு சிறப்பாக வரும் அப்படின்னு. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்பாங்கல்ல, அது மாதிரி மறுபடியும் மறுபடியும் கேட்குறாரு. கேட்டவுன்னா அவருக்குள்ள ஒரு சமாதானம் வருது. என்னென்னா, ஒரு நல்ல மனுஷன் கேட்குறாரு, எழுதி கொடுத்தா என்ன அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு சமாதானம் பண்ணிக்கிறார். முருகனை பற்றி கேட்குறார். முருகன் யார்? நம்ம கடவுள், அவருக்கு குலதெய்வம். அப்படி நம்ம பேரும் முருகவேல் காந்தி, அதனால் முருகவேல் காந்தி முருகனுக்கு எழுதுனா என்ன அப்படிங்கிற வகையில் தான் பூவை செங்குட்டுவன் இந்த பாட்டை எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்தா முதல்ல கொலம்பியா ரெக்கார்டுக்கு முருக கானாமிரதம் அப்படிங்கிற பேரில் வெளிவருது. அதுக்கடுத்து இதே பாட்டை நாடகத்துக்கு கொடுக்குறாங்க. நாடகத்துலேயும் இந்த பாட்டு வருது. மூணாவதாக கந்தன் கருணை படத்துக்காக இந்த பாட்டு வருது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டுக்கு மூணு சம்பளம் வாங்கியிருக்காரு பூவை செங்குட்டுவன். பாடகம்
பாடகர்கள் தான் ஒரு பாட்டுக்கு 10,000 சம்பளம் கூட வாங்குவாங்க. ஆனால் ஒரு பாட்டுக்கு 3 சம்பளம் வாங்கியிருக்காரு பூவை செங்குட்டுவன். பூவை செங்குட்டுவனுடைய எல்லா பாடல்களுக்கும் முருகனை பத்தின பாடல்கள் ரசம் சொட்டக்கூடிய பாடல்களாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பாட்டை படத்துக்காக போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கந்தன் கருணை படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடலும் கவியரசர் கண்ணதாசன் வரும், இந்த பாடல் மட்டும் பிராக்கெட்டில் போட்டு ஏபி நாகராஜன் இது பூவை செங்குட்டுவன் பாடல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். இந்த பாட்டை மயக்கிற ராகமான சுத்த தன்யாசில் 1-2 ஆக்சிடென்ட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் குன்னக்குடி வைத்தியநாதன். படத்துக்காக இந்த பாட்டை கேவி மகாதேவன் எடுக்கிறாரு. மெட்டில் எந்தவித சிதைவும் இல்லாமல் அதே நேரத்தில் இட இசைக்குள்ள நிறைய மாற்றங்களை பண்ணியிருப்பார் கேவி மகாதேவன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பாட்டு ரெக்கார்டில் உள்ள கணக்கு வேற. ஆனால் படத்துப்படி முருகனை வாழ்த்தி தொழுது அவருடைய மனைவிகளான வள்ளி தெய்வானை ரெண்டு பேரும் பாடணும். பாடுறப்ப படத்தில் கேட்குறவங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு ஒரு தாளாட்டு வடிவத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த பாட்டை என்ன பண்ணாங்க, சூலமங்கலம் சகோதரிகதற்கு பதில் சூலமங்கலம் ராஜலட்சுமியை அதை இவங்களுக்கும் இந்த வள்ளி தெய்வானைக்கும் பி சுசிலாவை வள்ளியான ஜெயலலிதாவுக்கும் பாட வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வேறு மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கும் போது இதுக்குள்ளே அப்படி ஒரு மாதிரி தாளாட்டுறது மாதிரியான வகத்தை கொண்டு வந்திருப்பார். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேளாடும், உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் அப்படின்னு ரெண்டாவது முதல் சரணம் போட்டிருப்பாரு. பழனியிலே இருக்கும் கந்தப்பழம், நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம், பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம், அதான் பழம் முதிர் சோலை. பல பேர் பழம் முதிர் சோலைம்பாங்க, பழம் முதிர்ந்த சோலை. பக்தி பசியோடு வருவோருக்கு ஞானப்பழம் ரெண்டாவது சரணம். உடனே கந்த கோட்டம் உண்டு, உந்தன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு, உன் அடுத்துக்கிறது எல்லாத்தையும் சொல்கிற ஒரு முடிக்கும் போது என்ன சொல்லியிருப்பார்னா ஆறுவடை வீடு மட்டும்தான் இல்லை முருகா. முடிக்கிறது எப்போவுமே ஒரு காத்திரமாக முடிக்கணும். ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார் பூவை செங்குட்டுவன். உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, ஆறுபடை மட்டுமில்லை, யார் யாரெல்லாம் உன்னை தொழுகிறாங்களோ அவங்களுடைய எல்லா மனத்துக்குள்ளேயும் ஒரு கோயில் இருக்குது, அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானியன் பாடுறது மாதிரி இல்லை, வள்ளியும் தெய்வானையும் பாடுறது மாதிரி படத்துக்குள்ள முடிச்சிருப்பான். இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் மனசுக்குள்ள ஒரு ரீங்காரம் இடக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருடைய பெருந்தன்மை ரொம்ப நம்ம எடுத்து காட்டிக்கலாம். ஒன்று கேவி மகாதேவன், ஏன்னா அவர் மிகப்பெரிய லெஜெண்ட் அந்த காலத்தில். அவர் இன்னொருத்தர் மெட்டை அப்படியே எடுத்துக்கிட்டது ஒன்று, இன்னொருத்தர் குன்னக்குடி வைத்தியநாதன் வயலில் அந்த நேரத்தில் மகா மகா கட்டிக்காரர். அப்படிப்பட்ட குன்னக்குடி வைத்தியநாதன் ஏன் மெட்டை அவர் பேரில் வரட்டும் அப்படின்னு சொன்னது. இதுக்குள்ளே இன்னொரு பெருந்தன்மை இருக்குது, அது யார் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன். அவர் நினச்சிருந்தா இதை விட சிறப்பாக இன்னொரு பாட்டை எழுதியிருக்கலாம். ஆனால் நம்ம எவ்வளவோ பாடல் எழுதிட்டோம், பூவை செங்குட்டுவன் புதுசாக வர்ற ஒரு பாடலாசிரியர், அவருடைய ஒரு பாடல் வரட்டும் அப்படிங்கிறது ஒன்று. ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை ரசிச்சா மட்டும்தான் ஒரு நல்ல கலைஞனா இருக்க முடியும், அதுவும் ஒரு படைப்பாளி ஒரு நல்ல படைப்பாளியா இருக்க முடியும். அந்த வகையில் பார்த்தா கவியரசர் கண்ணதாசன் பூவி செங்குட்டுவனுடைய வரிகளை ரசிச்சதால தான் இந்த பாட்டு சினிமாவுக்குள்ள வந்திருக்கு. இந்த பாட்டு வந்த பிறகு இன்னைக்கும் கிண்டல் அடிக்கிறவங்க பல பேர் உண்டு. இதை வந்து கவிஞர் முத்துலிங்கம் பாடலாசிரியர் ஐயா சொல்றாரு. சென்னையில் ஒரு விழா நடக்குது, என்னன்னா மாவட்ட நூலகத்தில் ஒரு விழா நடக்குது. இந்த விழாவில் ஓமை கவிஞர் சுரதா இருக்காரு, கூட வந்து ஒரு வில்லிபுத்தன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் இந்த பாட்டை பற்றி கிண்டல் அடிக்கிறார். என்னன்னா என்ன திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்க அப்படின்னா முருகன் என்ன இடிச்சிரிப்பா சிரிச்சான் அப்படிங்கிறாரு. உடனே ஊமை கருவிங்க சுரதா பட்டுன்னு டென்ஷன் ஆகக்கூடியவர் இடைமறிச்சிடறார், கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா மலைக்கு சிலம்பு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, சிலம்புனா ஒலித்தல் அப்படின்னு பேர். அதனால தான் காலில் போடுற சிலம்பு காலில் போடுறதுக்கு சிலம்பு அப்படின்னு பேர். ஏன் ஒலித்தல் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா, ஏன் மலைக்கு சிலம்புன்னு வச்சாங்கன்னா ரெண்டு மலைகள் அருகருகே இருந்துச்சுன்னா நம்ம பேசினோம்னா எதிரொலிக்கும், அதனால தான் ஒலிக்கிறதுனால தான் மலைக்கு சிலம்பு அப்படின்னு பேர் வச்சாங்க. அதை வச்சு தான் பூவை செங்குட்டுவன் எழுதியிருக்காரு, தமிழை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சத்தம் போட்டிருக்காரு. அவர் அதுக்கு பிறகு அமைதி அடைஞ்சிருக்காரு. அந்த வகையில் பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப தெளிவாக தமிழுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்ட கவிஞர் பூவை செங்குட்டுவன் தான் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படிங்கிற ரெண்டு மலைகளுக்கு இடையில
ஒழிக்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இப்போ கூட சொல்லுவாங்க பல பேர் சலம்பல் பண்ணுறான் அப்படின்னு. சலம்பன் சிலம்பு தான், சலம்பலாக மாறி இருக்கு. அந்த வகையில் மிக மிக அழகான இந்த பாடலை பற்றி பேசி அமைக்க மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.